சமீபத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒய்நாட் ஸ்டுடியோஸ் சஷி அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார், டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம். அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் கொடுத்து எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 2ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பம். கரெக்டாக 30 மார்ச் அந்த ப்ரொடியூசர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? டேட்ஸ் போஸ்ட்போன் ஆகுதானே? ஹீரோ சித்தார்த் வந்து உங்களோட நடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்ப்பா, நான் வேணால் குறைச்சலாக நடிக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக நடிக்கலை அப்படின்னு. இல்லை 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 சார், அவர் வந்து மோடி எதிர்ப்பாளரும், நீங்கள் மோடி ஆதரவாளரும், அதனால் அவர் வந்து உங்களோட நடித்தா அவர் சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாரு. அப்படின்னா அது வந்து இம்மெச்சூரிட்டி, அதாவது பக்குவமே இல்லாத வாழ்க்கையை ஏதோ வந்து திடீர்னு ஒரு கிடைச்ச வெற்றியினால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். சித்தார்த்தோடு நடிக்கிறது எனக்கு நஷ்டம்னு நான் நினைக்கல. சித்தார்த்துக்கு S.ve.Sekarோடு நடிக்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். இதுதான் மேட்டர். அப்படி தான் நான் நினைப்பேன். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் விலகிடுறேன். ஒரு 50 லட்சம் ரூபா சித்தார்த்தை எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள். நடித்தா 25 லட்சம் ரூபா, நடிக்கலைன்னா 50 லட்சம் ரூபா. இந்த இதுதான், அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஒரு சினிமா ஃபங்க்ஷன், மூத்த கலைஞன் அப்படிங்கிற அடிப்படையிலையோ, இல்லை கொஞ்சம் பிரபலமான ஒரு நபர், பேசி பேசியே பிரபலமான ஒரு நபர், நாடகம்லாம் நடித்த ஒரு நபர், நாடகத்தில் நடிக்கிறேங்கிற பேரில் நாட்டுக்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர், சாதி அப்படிங்கிற அடையாளத்தை தூக்கி சுமக்கக்கூடிய நபர், சாதி இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய நூல் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர், இப்படின்னு S.ve.Sekar-க்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தனக்கு தெரிஞ்சதை காமிச்சிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவரை ஒருத்தர் ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு 4 நல்ல வார்த்தை ஆசீர்வதிக்கிற மாதிரி பேசிட்டு போங்க, நீங்கள் முன்னாடிலாம் படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கிறத பார்த்துருக்கோம், இப்போ எந்த படமும் உங்களுக்கு வாய்ப்பு வர்றதில்லை, யூ ஆர் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சும்மா வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போங்க, ஒரு சேர் மிச்சம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா, அங்கே வந்து என்ன பேசியிருக்காரு, அந்த படத்தை பற்றி பேசுகிறத விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு போன மார்க்கெட்டை பற்றி பேசியிருக்கார். நம்ம சித்தார்த் அப்படிங்கிற ஒரு நபர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர். எப்படி நம்ம பிரகாஷ்ராஜ் பெங்களூரில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாரோ, அதே மாதிரி சித்தார்த் அப்படிங்கிற நபரும் சமூகத்துக்கு ஆதரவான விஷயங்களையும் இந்த சமூக நலன் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப அக்கறையோடு பேசக்கூடிய ஒரு நபர். இவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, மோடிக்கு எதிரானவர் சித்தார்த், நான் மோடிக்கு ஆதரவாளர் அப்படின்னு இவரே உருவகப்படுத்துகிறார். திரைக்கு மறைவில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்கிறதுங்கிறது நாகரிகமான செயல் கிடையாது. ஆனால் தனக்கு திரையில் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால S.ve.Sekar செஞ்ச செயல் என்ன அப்படின்னா, சித்தார்த்தினுடைய படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கமிட் பண்ணுறாங்க, S.ve.Sekar-ஐயும் கமிட் பண்ணுறாங்க. அப்படி கமிட் பண்ணும்போது சித்தார்த்திட்ட போய் வந்து ப்ரொடியூசர் வந்து S.ve.Sekar நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே, இல்லை அவர் வந்து மோடி ஆதரவாளர், நான் மோடியினுடைய எதிர்ப்பாளர், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நடித்தா சரியாக வராது, எப்படி அவர் ஹீரோ, ஒரு சாதாரண வந்து ஒரு அல்லக்கை கேரக்டரில் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கும், சும்மா ஒரு சீனில் ரெண்டு சீனில் தான் கொடுக்கவே செய்வாங்க என் படத்தில், இப்போல்லாம் அதுவும் கொடுக்குறது இல்லை, ஓரமாக அப்படி போயிட்டு நேராக போயிட்டு நேராக வந்துடு, இல்லாட்டி யாகம் வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை, குச்சி தூக்கி போடுற வேலை, இந்த மாதிரி தான் வந்து வேலை கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு கூட வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது சித்தார்த் வந்து வேண்டான்னு சொன்னதா ப்ரொடியூசர் சொன்னதாக இவர் வந்து ஸ்டேஜில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் என்னங்க இது, நான் வாட்டுக்கு வந்து நடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட. ஆனால் இங்கே மேடையில் பேசும்போது அப்படியே ரொம்ப தான் பெரிய ஆள் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து எப்படி அண்ணாமலை எதிர்த்து பேசுவாரோ அது மாதிரி வந்து இந்த பக்கம் வந்துட்டு சினிமாலையும் வந்து பேசினா ஏன்னா வாய்ப்பு கொடுப்பானா, சினிமாவில் முதல்ல பணிவு இருக்கணும், பணிவு இல்லாதவன் இங்கே பெரிய ஆளாகவே ஆக முடியாது, யார் காலில் நானும் உழுகணும். காலில் உழுகிறதும் கூனை கும்பிடு போடுறதும் வந்து அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஏன்னா அதை 4000 வருஷமாக வந்து செஞ்சு தான் இன்றைக்கி வந்து பெரிய ஒவ்வொரு போஸ்டிங்லையும் போய் உக்காந்துருக்காங்க, அது மாற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட S.ve.Sekar இன்றைக்கி ஸ்டேஜை பிடிச்சி மைக்கு கிடச்சிருச்சுங்கிற ஒரே காரணத்தினால சித்தார்த் வந்து சித்தார்த்துட்ட எனக்கு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க, அவர் எப்படி என்னை வேணாம்னு சொல்லலாம், 5 லட்சம் ரூபா கமிட் ஆகிருக்கு, ஸோ வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான்
5 லட்சம் ஒரு 2 சீன் வந்துட்டு போகிறதுக்கு வந்து 5 லட்சரூபாயா, 5 லட்சரூபாய்க்கு நான் கமிட் ஆகிருக்கேன், வியாபாரம் போச்சு எனக்கு, அதனால் 10 லட்சரூபாயை வாங்கி கொடுங்கன்னு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இவர் கேட்டால் தான் இவரே ஒத்துக்கிறார். அப்போது அந்த காட்சிக்கு இப்போ உங்களால் பார்க்க முடியலையா? அப்போது ப்ரொடியூசர் வந்து இந்த தகவலை வந்து இவர்கிட்ட சொன்ன உடனே, இல்லைங்க உங்கள் சீனே வேண்டான்னு வந்து முடிவு போண்டோம், அதனால் வந்து எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. தன் கேவலப்பட்ட நிகழ்வை அப்படி கெத்தாக வந்து ஸ்டேஜில் வந்து சொல்கிறார். அதுதான் S.ve.Sekar-உடைய ஸ்டைல். தான் அசிங்கப்பட்டோம் அப்படின்னா வந்து இந்த வடிவேல் மாதிரி தான், எப்படி சொல்கிறது, இப்படி தொடச்சி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது. அந்த வகையில் S.ve.Sekar மாதிரியாக அந்த அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தட்ட வந்து பிஜேபியில் வந்து அவர் இருக்கார். ஆனால் அண்ணாமலையவே தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு கூட உண்மையாக இல்லாத ஒரு நபர். காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்லாம் அவரை வந்து அடித்து துரத்துனாங்க. அதெல்லாம் யாரும் மறக்கவே முடியாது. தங்கபாலனெல்லாம் S.ve.Sekar-ஐ வந்து கேட்டுக்கு வெளியில் வந்து அடித்து துரத்துனதாக காங்கிரஸ்காரங்கள்லாம் வந்து நம்ம ரிப்போர்ட்டராக இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து ஏடிஎம்கேல இருக்கட்டும், டிஎம்கேல இருக்கட்டும், அவர் இல்லாத கட்சிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லா கட்சியும் வாசல் திறந்துருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஓடிடுவார், உங்களுக்கு தெரியும்ல எது உள்ளே ஓடுவோம் அப்படின்னு. அது மாதிரி எந்த கட்சி வாசல் திறந்துருக்கோ அந்த கட்சியில் வந்து சேவை பண்ண போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளே நுழைஞ்சிருவார். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியில் இவருக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் வந்து இவர் மதிக்க மாட்டாங்க. தனக்கு மதிக்கலை அப்படிங்கிறதே ஒரு பிரஸ்மீட்டாக பிடிப்பார். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளில வந்துடுவார். அந்த வகையில் வந்து இப்போ பிஜேபி கட்சியில் இருக்கார், பிஜேபியை பற்றி தவறாக சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிங்கம் அப்படின்னு சொன்னால் இவர் கிழட்டு சிங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, அண்ணாமலை வந்து லாயக்கில் அப்படின்னு சொல்கிறது, அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையை கிண்டல் பண்ணுறது, அது கிண்டலுக்குரிய விஷயந்தான். அந்த வகையில் வேணால் S.ve.Sekar-ஐ பாராட்டலாம், ஆமாம் உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் தன்னுடைய அந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியை விட்டு வெளியில் வர முடியல. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஎம்கேக்கு துண்டை போடுறாரு. இடையில இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த மைக்கை விடலை தலை கடைசியில் முடிக்கும் போது எப்படி சொல்கிறாருன்னா, நாங்குநேரி ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறார். நாங்குநேரி ஈவெண்ட்டை பற்றி பேசும்போது ஜாதி ஒரு தன் ஜாதியை உசத்துறது தப்பு இல்லை, ஆனால் அடுத்த ஜாதியை விட நான் பெரிய ஆள்னு காட்டும்போது தன் ஜாதிக்காரர் மாத்திரம் இந்த படம் பார்த்தா போறேன்னு யாராவது இந்த ஜாதி படம் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? சொல்கிறதே கிடையாது. இந்த ஜாதியை பற்றி எடுக்கிறாங்களே, இந்த ஜாதிக்காக தான் நான் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த படத்துலேருந்து வர லாபத்தில் ஒரு 10 கோடியை அந்த ஜாதியை மேம்படுத்துறதுக்கு செலவழிக்கிறாங்களா? இப்போ அந்த பள்ளிக்கூட பையன் அடிபட்டான், கவர்மெண்ட்டு கொடுக்குது எல்லாம் பணம்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். யார் கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஜாதியை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அவங்க ஒரு 10 லட்சரூபா 20 லட்சரூபா கொடுத்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, அதுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவை திட்டாருன்னு இப்போ உங்கள் தாத்தா உங்களை ஜெயிலில் போட முடியுமா இல்லை என்ன போட முடியுமா? இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி நான் பூனல் போட்டிருக்கேன்னா அது எங்கள் வீட்டில் சடங்கு, அது பார்க்குறவனுக்கெல்லாம் அந்த பூனல் எடுத்து நான் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சுமந்து செல்றேன்னு சொல்லி பாராஞ்சி எடுத்து சொல்கிறாரு. பல நூற்றாண்டு காலம் நீங்க என்ன பேசினாலும் பாராஞ்சியத்தோட என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, விட்டுருங்க, அவ்வளவுதான் முடியாது. அவர் அவர் சொல்றது பாரஞ்சித் ஒரு சூப்பர்மேன் உங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. இப்போ நான் அரசியல்ல, பாஜக எனக்கு தமிழ்நாக பாஜக எனக்கு உண்டான சரியான இடத்தை கொடுக்காத பொழுது நான் பாஜகவுடைய ஸ்டாண்ட் எடுத்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்துட்டு போட்டாங்க, அதுக்கு என்ன இப்போ அடுத்த வருஷம் மாத்திடுவாங்க. அண்ணாமலை தலைவர்னா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சாதிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கு தேவைதான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்யறாரு. உங்க சாதியை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. சாதியை வேணான்னு தானே ஏன் சொல்கிறான்? சாதி நீ இவன் ஒரு சாதியை சேர்ந்தவன் இவன் பெரியாள் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்னொரு சாதியை சேர்ந்தவன் தாழ்ந்தவனாக நினைக்கிறது. அந்த வர்ணாசிரம அடிப்படையில் வந்து தொடர்ந்து நூல் போட்டவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தது. அவன் அவனுடைய தொழிலை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தானே. இந்த தொழில் பெருசு, இந்த தொழில் சிறுசு, இவன் தான் பெரியாள், அவன் தான் சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வச்சதனுடைய விளைவு தானே இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்கு இடையில் சண்டையாகும் போது அதுக்கான தீர்ப்பு இப்போ கொடுத்தாங்க அப்படின்னா
அதை வந்து என்னுடைய பேரை அனுபவிச்சான்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் கேட்குற லாஜிக்லாம் கரெக்டு தான், உட்காந்து நீங்கள் ரூம் போட்டு யோசிப்பீங்கலாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் இவங்கெல்லாம் வெளில வந்து இன்றைக்கி தான் பேச வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் குட்னி இல்லை, அப்போ வந்து குனிஞ்சாங்கல்ல, அப்போ இன்றைக்கி நிமிர்ந்து ரெண்டு ஒரு அடி வாங்கும் போது அடிக்கும் போது வலிக்க தான் செய்யுங்கிறது யதார்த்தமான இது இயற்கையோட நியதி. எப்படி வந்து ஒரு மலை வந்து பெருசாக இருக்குது, இந்த பக்கம் ஆழிப்பேரலை வந்துச்சு அப்படின்னா இந்த மலை தாழ்ந்து இந்த மலை உயருதோ, அதே மாதிரி தான் இயற்கையுடைய சமநிலை அது, அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்றைக்கி எஸ்வி சேகர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. உதாரணமாக அவர் கடைசியில் வந்து மாமன்னன் படத்தில் ஹீரோவாக நடித்த உதயநிதி ஸ்டாலினையும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் டிஎம்கேல முக்கியமான பொறுப்புலையும் அடுத்து துணை முதல்வர் போஸ்டிங்கை வாங்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை உயர்த்தி பேசியிருக்கார். திமுகவுக்கு துண்டு போடுகிறார் எஸ்வி சேகர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கட்ஸ் இருந்தேன்னா நேராக ஸ்டேஜுக்கு வந்து பேசணும், பப்ளிக்கில் வந்து பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுவே கான்ட்ராஸ்டான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நெஞ்சுக்கு நீதி படம், உதயநிதி ஸ்டாலின் அவர் நடித்த படம். அந்த படத்தில் என்ன ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டார். கூப்பிட்ட போது நான் சொன்னேன், உதயநிதியை கேட்டுட்டீங்களா, அவர் டிஎம்கேயில் இருக்கார், நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், நாளைக்கு கேட்டுட்டு இல்லை சார் அவர்கிட்ட போய் சொன்னோம், சேகர் சார் நடிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் நடிக்கிறாரன்னு கேட்டுக்கங்கண்ணார். இதுதான் உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எத்திக்ஸ், சினிமாவுக்கு உண்டான எத்திக்ஸ் இது. ஸோ பிஜேபியிலேருந்து அடுத்த கட்சி தாவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் தயாராகிட்டுருக்கார். எந்த கட்சியிலையும் கூப்பிடல, ஆளுங்கட்சியில் போய் எப்பயுமே இவங்க ஆளக்கூடிய நபர்கள்ட்ட போய் அண்டி உக்காந்துக்குவாங்க, அண்டி பிழைப்பு நடத்துறதுக்கு அந்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாக இருந்தால் கூட அதை வந்து எப்படி கனகச்சிதமாக வாங்கணுமோ அதை வாங்கி வச்சுப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அது தப்பு. ஸோ பாத்திர பண்டங்களை கூட அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து பண்டமாற்று முறையில் ரொம்ப கைதேர்ந்த ஆளுங்க தான் நூல் போட்டவங்க. அப்படிப்பட்ட நூல்காரரில் ஒருத்தர் தான் இந்த எஸ்வி சேகர். எஸ்வி சேகர் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரியான நபர்களை தோளுறுத்து காட்ட வேண்டிய கட்டாயத்தெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வரப்போது படுபாதக செயல்களை செய்யக்கூடிய நபர்களையும் மக்கள் அறிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது. திரைத்துறையில் இருந்து சொசைட்டிக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய சித்தார்த் இங்கே திரைத்துறையில் இல்லாமல் நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையவே நாடகமாக ஆக்கிக்கிட்டு மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு கீழ்கீரையாக செயல்படக்கூடிய எஸ்வி சேகருங்க, இந்த ரெண்டையும் வந்து மலைக்கும் அடுவுக்கும் வச்சா கூட தகாது. ஸோ விமர்சனம் அப்படிங்கிறது தனிநபருடைய விமர்சனம் இல்லை, அவர் சொசைட்டியை சார்ந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். நாங்குநேரி அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து பாதிக்கப்பட்டது அவருக்கு பெருசாக இல்லை. படிக்கட்டுகளில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய கதையை சொல்லுங்கன்னு மாரிய செல்வராஜும் ஜிவி பிரகாஷும் வந்து கூக்குரல் இட்டதுக்கு பிறகு தான் திருமாவளவனே உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் நேராக போய் ஆறுதல் சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து நாங்குநேரையை சுற்றி வட்டமிடக்கூடிய நேரத்தில் திமுகவுக்கு துண்டு போடக்கூடிய வேலையை எஸ்வி சேகர் செய்கிறது அப்படிங்கிறதும், சாதியை வந்து உங்களுடைய சாதியை நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க சாதியை அவங்கவுங்க வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னமும் இந்த மேல்தட்டு மக்களுடைய பெருமையை பேசக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து எஸ்வி சேகர் ஈடுபடுவது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.